சென்னையில் வடசென்னை மற்றும் தென்சென்னையில் உள்ள பெரும்பாலான வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் போதிய அதிகாரிகள் இன்றி மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். வடசென்னையில் உள்ள 9 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் 3 அலுவலகங்கள் மற்றும் தென்சென்னையில் உள்ள 11 அலுவலகங்களில் 3 அலுவலகங்களில் மட்டுமே வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் பணியில் உள்ளதாகவும், கூடுதலான அலுவலகங்களை சேர்த்து கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதுடன் சட்டவிரோதமாக இயங்கும் வாகனங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதிலும் சிக்கல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் அனல்மின் நிலையத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். காயலார்மேடு பகுதியில் உள்ள தனியார் அனல்மின் நிலையத்திற்கு திடீரென சென்ற 8 அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். வரி ஏய்ப்பு நடந்துள்ளதா என்பது குறித்து சோதனை நடத்தினர். முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும், சோதனையின் முடிவில் முழுமையான விவரங்கள் தெரியவரும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீலகிரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடம் நீரில் அடித்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. எமரால்டு அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் சாலைகளிலும் நீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் முள்ளுகூர் ஊராட்சியில் விளையாட்டு உபகரணங்கள் வைப்பதற்காக கட்டப்பட்டு வந்த கட்டடம் நீரில் அடித்துச் சென்றது. மதுரையில் அண்மையில் பெய்த கனமழையால் செல்லூர் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் கால்வாய் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. மதுரை மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் 11 கோடியே 900,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர சிமெண்ட் கால்வாய் அமைக்க உத்தரவிட்டார். அதன்படி கால்வாயை அமைக்கும் பணிகளை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். செல்லூர் பகுதியில் மீண்டும் மழை பாதிப்பு ஏற்படாத வகையில் 290 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் கால்வாய் அமைக்கப்படுகிறது. செல்லூர் கான்மாயில் இருந்து தண்ணீர் நேரடியாக வைகை ஆற்றில் செல்லும் வகையில் சிமெண்ட் கால்வாய் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகாமல் பாதுகாக்க முடியும். இந்த பணிகள் 2 மாதங்களில் நிறைவடையும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும், அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று கூறி மாணவர்களின் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சோலாடா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளி கட்டடம் சீரமைக்கப்படும், அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று கோட்டாட்சியர் உறுதியளித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் முதலாம் உலகப்போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எத்தியன் ரோலன் ஃபிகு, புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். உலகப்போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு முன்னாள் ராணுவ வீரர்கள், புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரெஞ்சு வீரர் நினைவு தூண் முன்பு மாவட்ட துணையாட்சியர், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். பழனி மலைக்கோயிலில் ரோப்கார் பராமரிப்பு பணிக்காக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து புதிய வடக்கயிறு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பழனி மலைக்கோயிலை தரிசிக்க நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்ல வசதியாக அடிவாரத்திலிருந்து உச்சி வரை ரோப்கார் மற்றும் மின் இழுவை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் அதிகம் விரும்பும் ரோப்கார் சேவையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாள்தோறும் 1 மணி நேரமும், மாதந்தோறும் 1 நாளும், ஆண்டுக்கு 1 மாதமும் என பிரித்து பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி வருடாந்திர பராமரிப்பு காலத்தையொட்டி ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பழுதான பாகங்கள், இயந்திரங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. மேலும் புதிய வடக்கயிறு மாற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து பிரத்யேகமாக வடக்கயிறு வரவழைக்கப்பட்டது. சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 720 மீட்டர் நீள வடக்கயிறு இணைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது.
ஓசூரில் மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்ததாக இரு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அலசநத்தம் பகுதியில் மருந்துகள் சரக ஆய்வாளர் ராஜீவ்காந்தி, அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவ அலுவலர் ஞான மீனாட்சி ஆகியோர் திடீர் சோதனையை நடத்தியதால் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்ததாக சிலம்பரசி, கௌரி ஆகியோர் பிடிபட்டனர். கிளினிக் மற்றும் மருந்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 13 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாததால் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக அவர்கள் வருத்தம் கூறுகின்றனர். திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தர்மபுரியில் பகுதி நேர ஆசிரியர்கள் மனு அளித்தனர். திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 181 ஆசிரியர் பயிற்றுனர், பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முடக்கங்கள் எழுப்பப்பட்டன. கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சிற்றாறு அணையிலிருந்து 3வது நாளாக 200 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் எமரால்டு அணை 35 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குந்தா நீர்மின் உற்பத்தி நிலைய பணிகளுக்காக எமரால்டு அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தண்ணீர் வழித்தடங்களான எடக்காடு கால்வாய், குந்தாபாலம் உள்ளிட்ட கரையோர மக்கள் 30 நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். பத்து நாட்களுக்கு பிறகு மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து குறைந்துள்ளதால் மீண்டும் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதியை வழங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. வரத்து குறைவால் 1 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி விலை மட்டும் சற்று குறைந்து 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலை அதிகரித்ததால் காய்கறிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்று வியாபாரிகள் கூறியுள்ளனர். கன்னியாகுமரியில் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வேதாரண்யத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூதபாண்டி வழக்கறிஞர் கிறிஸ்டபர் ஜோஃபியை கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்யக்கோரி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஈரோட்டில் ஆசிரியர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததைப் போல
பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 356 பகுதி நேர ஆசிரியர்கள் இருப்பதாகவும் பணி நிரந்தரம் செய்யாததால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் தெரிவித்தனர். இதேபோல தஞ்சையிலும் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கந்தூரி விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி நாகூர் தர்காவில் வர்ணம் பூசி அழகுபடுத்தும் பணி தொடங்கியுள்ளது. தர்காவில் அலங்கார வாசல் தொடங்கி அனைத்து இடங்களிலும் வர்ணம் பூசும் பணியில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.